எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெனிஃபா. இங்க ஜிவிஎன் ஹோம்ஸ் உடைய எம்டி ராஜாகுமார் அவர்கள் இங்க இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நம்ம போன வாட்டி பேசினப்போ பொன்னேரியோட பெனிஃபிட்ஸ் பத்தி, அங்க பிளாட் வாங்கினா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலே அடுத்த சென்னையா வரப்போற பொன்னேரியில வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எவ்வளவு நல்லது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசணும். இப்போ உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, பொன்னேரியில ஜிவிஎன் ஹோம்ஸோட ஏதாவது ப்ராஜெக்ட் இப்ப போயிட்டு இருக்கா? கண்டிப்பா. நாங்க வந்து பொன்னேரியில் வந்து நியர்லி ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம். சூப்பர். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அங்கே போட்டிருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களாண்ட கம்மியான ரேட்டில் வாங்கி நல்லா பயனடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அசிஸ்டம் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், எங்கே பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டலாம் அப்படின்றது இன்றைக்கி நம்மளோட அந்த சரௌண்டிங் பேஸில் வந்து ஜிவிஎன்னா எல்லாருக்கும் தெரியும். அதில் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய பிளாட்ஸ் எல்லாம் வந்து எப்படி, லோ பட்ஜெட்டா இல்லை மீடியம் பட்ஜெட்டா இல்லை ஹை பட்ஜெட்டா? எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லோ பட்ஜெட்டு, மீடியம் பட்ஜெட்டு. இப்போதைக்கு ப்ரெசண்டாக லோ பட்ஜெட்டில் ஒரு 40 ஏக்கர்ஸ் லே அவுட் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். அதனோட நேம் வந்து பொன்னேரி அதிசயம். அடடா. நம்ம வந்து பொன்னேரிலேருந்து ஜஸ்ட் ஒரு 14-15 கிலோமீட்டர்ஸில் டுவர்ட்ஸ் சீல நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ஜிவிஎன் ஹோம்ஸோட அதிசயம்ல லோ பட்ஜெட்ல வாங்குறதுனால என்னென்ன பிளஸ்ன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா லோ பட்ஜெட்னால லோ ரிஸ்க் தானே, அப்ரிசியேஷன் ஃபாஸ்டா ஏறும். ஓகே. எல்லாராலையும் லேண்ட வாங்க முடியும். அத தவிர வேற என்ன வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா. இப்போ ஹை பட்ஜெட்ல வாங்கி நம்ம கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா பெருசா ஒரு அப்ரிசியேஷன் இருக்காது. அதே லோ பட்ஜெட்ல வாங்கினோம்னா அதோட அப்ரிசியேஷன் அப்படியே டபுள் த மடங்கு ஆகும் கொஞ்ச நாள்ல. லோ பட்ஜெட்ல வந்து எந்த ஒரு இதுமே லோ பட்ஜெட்ல வாங்கும்போது அதனோட இன்க்ரீஸ் வந்து அதிகமா இருக்கும், மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சென்னையில இப்போ 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், 1 கோடி ரூபாய் கிரவுண்ட் விற்குது. அது வந்து இன்னும் 2 வருஷமோ இல்லை 5 வருஷம் பொறுத்து எவ்வளவு விற்கும், எவ்வளவு ஏறும், மார்ஜினலாக ஒரு 10% ஒரு 10 லட்சம் ஏறும். ஆனால் அதே வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லேக்ஸில் வாங்குறீங்க, ஒரு 5 லட்சத்தில் வாங்குறீங்க இல்லை 2 லட்சத்தில் வாங்குறீங்க, அப்போ அதனுடைய இன்க்ரீஸ் வந்து க்ரோர்ஸ்ல ஏறும், க்ரோர்ஸ்ல இருக்கும். சோ மேக்ஸிமம் க்ரோர்ஸ்க்கு போயிடுச்சுன்னா அதோட இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஆனா வந்து லாக்ஸ்ல வாங்குறப்போ க்ரோர்ஸ்ல போகுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம அது லோ பட்ஜெட்ல அவ்வளோ அளவுக்கு கண்டிப்பா ரூல் ஆஃப் லா அது. ஆமா. அதனால லோ பட்ஜெட்ல வாங்குறது தான் பெஸ்ட், 100% பெஸ்ட். இப்போ இந்த பொன்னேரிய பத்தி நம்ம வந்து நிறைய பேசணும். அதுல அந்த பொன்னேரி ஏரியாலேயே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ நம்மளுடைய ஜிவிஎன் ஹோம்ஸோட அதிசயம், இந்த பிளாட்டை சுற்றி, இந்த ப்ராஜெக்டை சுற்றி என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது? நம்ம பொன்னேரி அதிசயம் ப்ராஜெக்ட் வந்து 40 ஏக்கர்ஸ் லே அவுட்டு, டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு, 250 ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ரோட்ஸ் வந்து எல்லாமே ப்ராடர் ரோட்ஸு, 40 ஃபீட்டு, 30 ஃபீட்டு. அதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, 1000 கணக்கான செடிங்க நாங்கள் வச்சுருக்கோம். ஓ. அதுலேயும் வந்து ரெட் சாண்டல்வுட் செடி வச்சுருக்கோம். அவ்வளோ அருமையாக வளருது, ஃப்ரீ என்வாயர்மெண்ட்டு, எந்த விதமான பொல்யூஷன் இல்லை. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே 2 கிலோமீட்டர்ஸில் புலிக்கட் லேக் இருக்குது. ஃப்யூச்சரில் ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க, ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடர் ரோடு. ஸோ அந்த சைட்டு அந்த ப்ரப்போசல் இருக்குது. அது ஒன்ஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இப்போ ரேட் வந்து இப்போ 250 ருபீஸ் நம்ம தி லோவஸ்ட் ரேட் இன் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு. அந்த ரேட்டு கம்மி நம்மளால் விற்க முடியாது, அந்த ரேட்டு நம்ம விற்றுருக்கோம். அது வந்து மேபி வந்து அந்த நேம் சொல்லிட்டாலே போதும், ஈஸி ஈஸியன் ரோடு வந்து அங்கே தான் வருதுன்னு சொல்லிட்டாலே போதும், டவுன் த லைன் இட் வில் கோ டு 5 times 1000 ருபீஸ் ஆகிடும். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. அந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ரீ என்வாயர்மெண்ட், ஃப்ரீ ட்ரேட் ஜோனில், பொன்னேரி சரௌண்டிங்கில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உடைய சர்க்கிளில் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸை போட்டு நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு எப்படி வேல்யூ ஆடட் சர்வீஸாக நம்ம கொடுக்கலாம், அவங்கள எப்படி நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷனோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இப்ப சொல்றப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க, 250 ருபீஸ் வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எப்படி சார், 400 ஸ்கொயர் ஃபீட் வந்து 250 அந்த மாதிரி கொடுக்குறீங்களா, இல்லை எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்க உங்களுடைய பிளாட்ல கொடுத்துருக்கீங்க? நாங்கள் பிளாட் சைசஸ் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் மோடில் இருக்கு. ஓகே. 250 ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் இன்டூ 800 ருபீஸ் வந்து 2 லட்ச ரூபாய் ஒரு பிளாட் மினிமம் ரேட். வாவ். மினிமம் ரேட். அவங்க 2 பிளாட் வேணுனாலும் வாங்கிக்கலாம், 3 பிளாட் வேணாலும் வாங்கிக்கலாம், 4 பிளாட் வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுடைய இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட் விச் இஸ் 2 லாக்ஸ் ருபீஸ் விச் இஸ் 2 லாக்ஸ் ருபீஸ். சூப்பர். ஸோ 800 ஸ்கொயர் ஃபீட் 2 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ டெவலப் ஆகிற பொன்னேரியில கிடைக்குது அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ஹியூஜ். ரொம்ப ஒரு 5000 நகையோட விலை தான் இன்னைக்கு. ஆமா. அந்த 2 லட்ச ரூபாய் அந்த லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால அந்த லேண்ட் வந்து சரௌண்டட் பை ஃபுல் டெவலப்மெண்ட் ஏரியா. அப்போ நாளைக்கு வந்து டவுன் த லைன் இன் 5 to 10 இயர்ஸ், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத நினைச்சு பாருங்க. நீங்க இந்த டெவலப்மெண்ட் ஏரியான்னு சொல்றப்ப இன்னொரு விஷயம் கேட்கணும், புலிகேட் லேக் இருக்கு அங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சோ இந்த புலிகேட் லேக் இருக்கறனால நம்மளுடைய அதிசயம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு? கண்டிப்பா புலிகேட் லேக் நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஓகே. அதனால வந்து இப்ப நம்ம மெரினா பீச், சென்னைக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் இல்ல, ஈலியட்ஸ் பீச், பிசநகருக்கு எப்படி அட்வான்டேஜஸ்,
அந்த மாதிரி தான் நம்ம பொன்னேரி அதிசயம் பக்கத்துலேயும் புலிகேட் லேக் இருக்குது. நாளைக்கு ஃப்யூச்சரில் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும்போது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஹப்பாக உருவாகிறதுக்கு நல்ல விதமான ஒரு சான்சஸ் உண்டு. அந்த லேக் வந்து நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அமையும். இப்போ நீங்கள் வந்து 800 square feet 2 lakhs தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி சார், நீங்களே பண்ணி கொடுப்பீங்களா இல்லை அதுக்கு தனியாக பே பண்ணணுமா? இல்லை, நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நாங்களே பண்ணித்தரோம். ஓகே. ப்ளஸ் பட்டாவும் மாற்றி கொடுக்குறோம். அந்த 2 லட்ச ரூபாயில் பட்டாவும் மாற்றி கொடுக்குறோம். இப்போ கவர்மெண்ட்டே வந்து பட்டா அவங்க வந்து ஃப்ரீயாக தானே சார் பண்ணி கொடுத்துருக்காங்க? பட்டா வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க, பட் அது வந்து ஃபுல் நம்பர்ஸ்க்கு. ஓகே. சப்டிவிஷன் பண்ணுற நம்பர்ஸ் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் நம்மளாண்ட பிளாட் வாங்கினீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் பேரில் பட்டா மாற்றி கொடுத்துருவோம். ஓகே. அப்போ நீங்கள் வேறு யாருக்குன்னா சேல் பண்ணும்போது அந்த பிளாட்டை அவங்களுக்கு அந்த பட்டா வந்து ஃப்ரீயாக மாறிடும். ஓகே. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிளாட் வாங்கும்போது 100% நாங்கள் தான் அதுக்குண்டான சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் பண்ணி நாங்கள் உங்கள் பேரில் பட்டா மாற்றி கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த 2 lakhs அப்படிங்கிறது 800 square feet மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டா இது எல்லாமே வந்து ஜிவிஎன் ஹோம்ஸ்லேயே பண்ணி கொடுத்துருங்க. சூப்பர். இப்போ பொன்னேரி பிடிச்சி போச்சு, ஜிவிஎன் ஹோம்ஸில் ஒரு பிளாட் வாங்கணும், உங்களோட வெப்சைட்டை பார்த்து எங்களுக்கு வந்து அந்த பிளாட் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா சைட் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்னென்ன வழிமுறைகள்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து அண்ணா நகரில் இருக்குது. ஒன்ஸ் வந்து நம்ம அந்த டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே வந்து வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து நம்ம சைட்டுக்கு நம்ம அழுத்துட்டு போவோம். ஓகே. அது எப்போ அந்த டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்களே காமிச்சு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அந்த சைட்டை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த சைட்டுக்கு உண்டான நாலேஜு, சரௌண்டிங் பொன்னேரி டெவலப்மெண்ட்ஸு, அதுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷன் A to Z உங்களுக்கு என்ன வேணுமோ எங்கள் டீம் மெம்பர்கிட்ட பேசி நான் பேசினா அவங்க வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலையோ ஃபுல்லாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதை சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு நீங்கள் வந்து சைட் விசிட் கேட்டிங்கன்னா அது எங்களுக்கும் நல்லா ஒரு வசதியாக இருக்கும், நாங்கள் உங்களை கூட்டின்னு போயிட்டு காமிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடார் ரோட், இது வந்து நம்மளோட சைட்டுக்கு பக்கத்துலேயே வர்றதுக்கு ப்ரொபோசலில் இருக்குது அப்படின்னீங்க. அது வந்ததுன்னா நம்மளுடைய அதிசயம் சைட்டுக்கு என்னென்ன அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம சைட்டில் இருந்து கோஸ்டல் வந்து கரெக்டாக பார்க் வந்து புலிகேட் பார்க் வந்து 2 kilometers. நம்ம சைட்டு பக்கத்துலேயே ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடார் ரோடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, இனி ப்ரொபோசலில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிளான், மெயின் பிளான் என்ன அப்படின்னா ஃபுல் நம்ம வைசாக்கில் இருந்து ஃபுல் கோஸ்டல்லையே தனி ரோடு வந்து செப்பரேட் ரோடு வந்து காரிடார் நம்ம சீஷோர் ஓரமாகவே ரோடு கொண்டு வரணும். அது அப்படியே வைசாக்கில் இருந்து சென்னை வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் ஃபுல்லாமே இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸு, ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட்டு எல்லாமே வரும். அது வந்து இப்போ ஆந்திரா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எங்கே ரோடு வருது அப்படின்றது. அங்கே தடாவில் இருந்து நமக்கு சென்னைக்கு என்ட்ரா வர ரோடு வந்து இப்போ ப்ரொபோசலில் இருக்குது. அதை நம்ம சைட்டு பக்கத்தில் கல் போட்டிருக்காங்க. அங்கேருந்து சென்னையிலிருந்து இப்போ செகண்ட் ஃபேஸில் வந்து சென்னை டு கன்னியாகுமரி ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடார் ரோடு அதையும் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம தமிழ்நாடு சிஎம் சைன் பண்ணார். நம்மளோட சைட் பேர் பொன்னேரி அதிசயம் அப்படின்னு வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன ரீசன்? 250 ரூபாய் square feet, DTCP அப்ரூவல் பிளாட்டு, யாருமே தர முடியாத விலையில், சரௌண்டட் பை டெவலப்மெண்ட்ஸில் நம்ம அந்த பிளாட்டை வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலே அதே ஒரு அதிசயம் தானே. இன்னொன்று ஆட் பண்ணுறேன் சார், 800 square feet 2 lakhs தான், அதில் ரிஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் பண்ணி தரீங்க, பட்டாவும் நீங்கள் பண்ணி தரீங்க, அப்போ அது அதிசயம் தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இதை மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணணும் இல்லை இந்த பொன்னேரி அதிசயமில் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களை எப்படி சார் காண்டாக்ட் பண்ணுறது? ஏதாவது வெப்சைட் இருக்கா? நம்ம ஜிவின் ஹோம்ஸ் வெப்சைட்டில் பார்க்கலாம். அதை தவிர ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும், பாம்ப்ளெட்ஸ்லாம் பார்க்கலாம். ஆஃபீஸ் வந்து அண்ணா நகரில் இருக்குது. நம்ம டீம் மெம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ, எப்படி சைட் விசிட் பண்ணமோ எல்லா உடையமான கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பொன்னேரி பற்றியும் பொன்னேரியில் நம்மளுடைய அதிசயம் பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க. வேறு ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? இந்த லோ பட்ஜெட் வாய்ப்பை, 800 square feet 2 lakh rupees வாய்ப்பை இது எல்லாரும் பயன்படுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்ல வரேன். ஏன் ரீசன் அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் எல்லாருமே அவங்க வேலை செய்து முன்னுக்கு வரல, அவர்கள் வேலை செய்த அந்த சேவிங்ஸை அந்த பணத்தை வந்து வேலை செய்ய வச்சுருக்காங்க. அதேமாதிரியாக உங்களுடைய சேவிங்ஸை ஒரு நல்ல இடத்துல போட்டு அந்த பணத்தை வேலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதனால் உங்களுடைய இளைய தலைமுறைக்கு, உங்களுடைய ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நீங்கள் வேலை செய்கிறத விட பணத்தை வேலை செய்ய விடுங்க. சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பொன்னேரி அதிசயம் த பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு இருக்க மக்களுக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னா அதுக்கான வழிமுறைகளும் நாங்கள் சொல்லிட்டோம், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்மளுடைய ப்ரோக்ராமை மக்கள் வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாமா சார்? நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஜிவிஎன் ஹோம்ஸ், பொன்னேரி அதிசயம்.